வணக்கம் தீபம் செய்திகளுக்காக அகமத் மாலிக் தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம் அரசு சார்பில் இலவச வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் தவணை தொகை இந்திரா தொகுதி பயனாளிகளுக்கு வழங்கினார் முதல்வர் ரங்கசாமி புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள நடைபாதை மேம்பாலத்தை அப்புறப்படுத்த வேண்டும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு அரசுக்கு கோரிக்கை அமைச்சராக பதவி ஏற்றார் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பூங்கோத்து கொடுத்து வாழ்த்து மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற அடிப்படை வாழ்வாதார பணிகள் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் அமைச்சர் நமச்சிவாயம் புதுச்சேரியில் வேகமாக சரிய துவங்கிய வைரஸ் தொற்று கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு நபர் மட்டுமே பலியானதால் பொதுமக்கள் நிம்மதி செய்திகளை இனி விரிவாக காணலாம் இலவச வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் பதினோரு பயனாளிகளுக்கு முதல் தவணையாக தலா எழுபதாயிரத்தை சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியம் சார்பில் இலவச வீடு கட்டும் திட்டத்தில் இந்திரா தொகுதிக்குட்பட்ட பதினோரு பயனாளிகளுக்கு முதல் தவணையாக தலா எழுபது ஆயிரத்தை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் உடன் சபாநாயகர் செல்வம் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஏ கே டி ஆறுமுகம் உடனிருந்தனர் இதேபோல் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட குப்பம் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பாரத பிரதமர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு பணி ஆணைகளை வழங்கினார் இதில் முதல் தவணையாக இருபத்தி ஏழு நபர்களுக்கு எழுபதாயிரம் ரூபாய் என பதினெட்டு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாயும் இரண்டாவது தவணையாக இருபது நபர்களுக்கு தொண்ணூறாயிரம் வீதம் ரூபாய் பதினெட்டு லட்சம் மதிப்பீட்டிலும் மூன்றாவது தவணையாக முப்பத்து நான்கு நபர்களுக்கு நாற்பதாயிரம் என பதிமூன்று லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் எனவும் பணி ஆணை வழங்கப்பட்டது மொத்தம் எண்பத்தோரு நபர்களுக்கு ஐம்பது லட்சத்து ஐம்பதாயிரம் மதிப்பீட்டிலான பணி ஆணை வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முதன்மை செயற்பொறியாளர் லக்ஷ்மணன் உதவி பொறியாளர் ரவி இளநிலை பொறியாளர் சிவா கள ஆய்வாளர் வெங்கடேசன் ரவிச்சந்திரன் உட்பட கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள நடைபாதை மேம்பாலத்தை இடித்து அப்புறப்படுத்திவிட்டு பொதுமக்கள் எளிதாக பயன்படுத்தும் விதமாக நவீன வகையில் சிறிய நடைபாதை அமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு சட்டமன்ற உறுப்பினர் நேரு அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளார் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி அவர்கள் முதல்வர் ரங்கசாமி மற்றும் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் ஆகியோருக்கு அனுப்பியுள்ள மனுவில் புதிய பேருந்து நிலையம் எதிரில் உள்ள நடைபாதை மேம்பாலம் தற்போது பயனற்ற நிலையில் உள்ளது என்றும் இதை பாதசாரிகள் யாரும் பயன்படுத்துவதில்லை இந்த மேம்பாலத்தின் மேல் கஞ்சா மற்றும் போதை வஸ்துகள் விற்பனை செய்யும் இடமாகவும் மேலும் இரவு நேரங்களில் விபச்சாரம் போன்ற எண்ணற்ற குற்ற சம்பவங்கள் இங்கு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதனால் புதிய பேருந்து நிலையத்திற்கு இரவு நேரங்களில் வருபவர்கள் அச்சத்துடன் வந்து செல்வதாக உள்ளது அதே நேரத்தில் இந்த நடைபாதை மேம்பாலத்தால் போக்குவரத்து இடையூறு அதிக அளவில் உள்ளது புதிய பேருந்து நிலையத்திற்கு அதிக அளவில் பேருந்துகள் வந்து செல்லக்கூடிய நிலையில் அகலமான இந்த மறைமலை அடிகள் சாலையில் அந்த மேம்பால பகுதி மட்டும் குறுகிய நிலையில் உள்ளதால் வாகனங்கள் அந்த பகுதியை கடக்கும்போது வளைந்து நெளிந்து செல்ல வேண்டியதாக உள்ளது இதனால் மறைமலடிகள் சாலையில் வேகமாக வரும் வாகனங்கள் மேம்பால பகுதியில் வரும்போது விபத்துக்குள்ளாகி வருகிறது அதேபோல மேம்பாலத்தின் கீழ்ப்பகுதியில் உள்ள உணவகங்களின் கழிவுகள் கொட்டி வைக்கும் இடமாகவும் உள்ளது எனவும் அதே போல இரவு நேரங்களில் தெருவாசிகள் மலம் மற்றும் சிறுநீர் கழிக்கிறார்கள் இதனால் அந்த இடம் எப்பொழுதுமே குப்பை மேடாகும் நாற்றம் மிகுந்த பகுதியாக உள்ளது ஆகையால் பொதுமக்களுக்கு எந்தவித பிரயோஜனம் இல்லாத இந்த நடைபாதை மேம்பாலத்தை இடித்து அப்புறப்படுத்திவிட்டு பொதுமக்கள் எளிதாக பயன்படுத்தும் விதமாக நவீன வகையில் சிறிய நடைபாதை அமைக்க நடவடிக்கை எடுக்குமாறு அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டுள்ளார் அமைச்சராக பதவி ஏற்றுள்ள லக்ஷ்மி நாராயணன் அவர்களுக்கு என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மோகன் கமல் தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர் புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார் இவருக்கு பல்வேறு கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் என அனைவரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் ராஜ்பவன் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மோகன் கமால் தலைமையில் சட்டசபை அலுவலகத்தில் உள்ள அமைச்சர் அறையில் அமைச்சர் லட்சுமி நாராயணை சந்தித்து சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் முன்னாள் கவுன்சிலர் குமரன் முரளி வரதன் உட்பட என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அதேபோல் என்ஆர் காங்கிரஸ் அமைச்சர்களை கதிர்காமம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் ராஜி தலைமையில் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் நாகராஜ் பாலா பலராமன் மோகன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அதிக அளவில் மாணவிகள் அரசு பள்ளிகளில் சேர்வதால் இடப்பற்றாக்குறை ஏற்படும் நிலையை கருதி திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு துணை கட்டிடம் தேவை என சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி கல்வித்துறை இயக்குனரிடம் கோரிக்கை வைத்தார் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கண்டாக்டர் தோட்டம் பகுதியில் உள்ள திருவிக்கா ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியின் துணை கட்டிடத்தை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வின் போது பள்ளியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்தும் அதிகாரியிடம் ஆலோசித்தார் மேலும் பள்ளிக்கு வரும் வழியானது மிகவும் குறுகிய வழியாக உள்ளது எனவும் பள்ளிக்கு செல்லும் வழியை அகலப்படுத்தவும் தனியார் ஆக்கிரமிப்பு கட்டிடங்களை அகற்றுவது சம்பந்தமாக ஆய்வுகளை மேற்கொண்டார் மேலும் அவர் திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவியர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது அதிக அளவில் மாணவிகள் சேர்வதால் பள்ளியில் இடப்பற்றாக்குறை ஏற்படும் நிலையை கருதி திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு துணை கட்டிடம் தேவைப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் கல்வித்துறை இயக்குநரிடம் கோரிக்கை வைத்தார் இயக்குனர் ருத்ர கவுட் கோரிக்கை பரிசீலிக்கப்படும் என உத்தரவாதம் அளித்தார் அப்போது முத்தியால்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கல்வித்துறை இயக்குனர் ருத்ரகவுட் திருவிகா அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியின் துணை தலைமை ஆசிரியர் பழனி திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் துணை முதல்வர் கலாபதி மற்றும் ஆசிரியர்களும் அலுவலக ஊழியர்களும் கலந்து கொண்டனர் மேலும் மனிதநேய மக்கள் சேவை இயக்கத்தைச் சேர்ந்த பாபு ரகுபதி செல்வம் பிரகாஷ் ஜாஃபருல்லா ஜாக்கிர் உசேன் வேளாங்கண்ணி ஜோதி ராஜா தமிழ் ஜான் தமிழ் சஞ்சய் சந்தோஷ் ஷங்கர் கதிர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் பள்ளி லட்சம் வருவதும் பார்வையிட்டு திருவள்ளூர் பள்ளிக்கு நிறைய சேர்க்கை வருது அந்த சேர்க்கையை எந்த அளவுக்கு பிள்ளைங்கள இந்த ஸ்கூலில் சேர்க்கலான்றதுக்கு பள்ளி விரிவாக்கம் இடம் தேவன்றதுனால திருவிக்கா ஸ்கூலில் அனைச்சராக இருந்த இந்த இடத்த கல்வித்துறையில் மூலயமா திருவள்ளூர் ஸ்கூலுக்கு ஹேண்டிங் பண்ணிவிட்டு இதுக்கு சரியான பாதை இல்லை இது வந்து கன்றாட தோட்டம் பகுதி மக்கள் வாக்க வச்சுக்கிற பகுதி இது பாதையும் இந்த ஸ்கூலுக்கு வர பிள்ளைங்கள வர பாதையும் ஒரே வழியாக இருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு வரக்குள்ள சைக்கிளோ அவங்க பேரண்ட்டோ வரக்குள்ள இங்கே டிஸ்டர்பாக இருக்குது அதனால் சாலை மெயின் ரோட்லேருந்து அந்த ஒரு தனியார் ஆக்கிரமித்து வச்சிருக்க கட்டணத்தை கையகப்படுத்தி இந்த வழியாக அந்த ஸ்கூலுக்கு வரத்துக்கு பிள்ளைங்க எளிதாக வந்து சேர்க்கறதுக்கு வழிவகை செய்கிறதுக்கு டேரக்டர் அவரை கேட்டுக்கலாம் இதுக்கு முயற்சி எடுக்கிறதுக்கு கல்வித்துடன் முடிச்சுடுங்க இது மூலமாக தெரிவிக்கணும் டேரக்டர் அவர் தவளக்குப்பம் பகுதியை சேர்ந்த பள்ளி மாணவன் வைரஸ் தொற்று விழிப்புணர்வு குறித்து தானே நடித்து வெளியிட்டுள்ள விழிப்புணர்வு ஒளி தொகுப்பு பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது

நம்ம ஃப்ரெண்டு மேட்சா டெய்லி கொரோனா பார்த்து பார்த்து பேசுறேன் உங்க இஷ்டம் சார் சார் வைரஸ் தொற்று பரவலை தடுக்கும் நோக்கில் அரசு மற்றும் பல்வேறு தன்னார்வ அமைப்புகள் தனிநபர்கள் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார்கள் இந்த நிலையில் தவளக்குப்பம் பகுதியில் வசித்து வரும் வெற்றிவேலன் என்பவரின் புதல்வன் நிதிஸ்வரன் அம்லோர்பவம் மேல்நிலைப் பள்ளியில் ஏழாம் வகுப்பு பயின்று வருகிறார் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்பார்கள் அந்த பழமொழிக்கு ஏற்றாற்போல் சிறுவயது முதலே பல்வேறு சமூக விழிப்புணர்வு கருத்துக்களை பொதுமக்களிடம் எடுத்து கூறி வருவதுடன் பள்ளியிலும் இவர் மேடை நாடகங்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று அசத்தி வருகிறார் அந்த வகையில் தற்போது தோட்டின் தாக்கத்தில் இருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் பொருட்டு தானே எழுதி உருவாக்கிய ஒரு விழிப்புணர்வு ஒளி தொகுப்பை வெளியிட்டுள்ளார் இந்த முயற்சிக்கு இருவரின் பெற்றோர்களும் நண்பர்களும் உறுதுணையாக இருந்தது குறிப்பிடத்தக்கது பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் என்றில்லாமல் நம்மால் முடிந்ததை இந்த சமுதாயத்திற்கு செய்ய வேண்டும் என்ற உயரிய நோக்கில் செயல்படும் இந்த மாணவனை பாராட்ட வார்த்தைகள் இல்லை எனலாம் இல்லைங்க பாருங்க எங்களுக்கு ஏழை வேறு ஊற்றுது பாருங்க ஏழை சென்ட்லாம் இருக்குது நாங்க எது கொரோனா போடணும் எல்லாம் போடணும் இப்படி சொல்லிட்டீங்க வேறு வந்தாலும் பாடி இருந்தாலும் ஒரு ஊச்சியில் ரெண்டு ஊச்சி கண்டிப்பா போத்தாகணும் அதுதான் உங்களுக்கும் நம்ம நாட்டுக்கும் மிக்க நல்லது அப்புறம் நோயை நோய வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டான் இந்த மாதிரி இரும்பல் சளி துரம் எது வந்தாலும் நீங்க ஹாஸ்பிட்டலில் போய் தைச்சுங்க பூரணங்குப்பம் ஸ்ரீ அங்காளம்மன் ஆலய வளாகத்தில் நடைபெற்ற மன் கி பாத் நிகழ்ச்சியை சபாநாயகர் செல்வம் பொதுமக்களோடு தரையில் அமர்ந்து வானொலி மூலம் மன் கி பாத் நிகழ்ச்சியை கேட்டறிந்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மாதந்தோறும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை மன் கி பாத் மனதின் குரல் என்னும் நிகழ்ச்சியின் மூலம் நாட்டு மக்களிடையே வானொலி மூலம் காலை பதினோரு மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை உரையாற்றி வருகிறார் மன் கி பாத் பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தி அதனை கேட்டு பயனடையும் பொருட்டு எழுபத்தி எட்டாவது மன் கி பாத் நிகழ்ச்சி நாடு முழுவதும் நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக புதுவை மாநிலம் மணவெளி தொகுதி புரணங்குப்பம் ஸ்ரீ அங்காளம்மன் ஆலய வளாகத்தில் எழுபத்தி எட்டாவது மன் கி பாத் நிகழ்ச்சி நடைபெற்றது தொகுதி தலைவர் லக்ஷ்மிகாந்தன் தலைமையில் மாநில பாஜக துணைத் தலைவர் ரத்னவேல் மாநில விவசாய அணி பொதுச் செயலாளர் சக்திபாலன் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பு அடைப்பாளராக சபாநாயகர் செல்வம் பொதுமக்களோடு தரையில் அமர்ந்து வானொலி மூலம் மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் மேலும் நிகழ்ச்சியில் ரங்கநாதன் குமாரசாமி முத்துசாமி தட்சிணாமூர்த்தி வாழ்முனி ஜோதி செந்தில் கண்ணன் மற்றும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் இதேபோல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்து எட்டாவது மன் கி பாத் மனதின் குரல் என்னும் நிகழ்ச்சி மணவெளி தொகுதியில் நடைபெற்றது பாஜக பிரமுகர் ரகுபதி தலைமையில் காமராஜ் முன்னிலையில் மனதின் குரல் நிகழ்ச்சியை வானொலி மூலம் பாஜகவினர் கேட்டறிந்தனர் மேலும் நிகழ்ச்சியில் தொகுதி பொதுச் செயலாளர் தினகரன் இளஞ்செழியன் பழனிவேல் பச்சையப்பன் அருள்ராஜ் பாலசுப்பிரமணி முரளி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செய்திகள் தொடர்கின்றன மண்ணாடிப்பட்ட சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் பல்வேறு பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார் மண்ணாடிப்பட்ட தொகுதிக்குட்பட்ட லிங்காரெட்டிப்பாளையம் பகுதியில் வேலைவாய்ப்பு திட்டம் மற்றும் புறாகுளம் பின்புறம் மரக்கன்று நடுதல் விழாவினை அமைச்சர் நமச்சிவாயம் தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து சுத்துக்கேணி பெரிய ஏரியில் செங்கல்மேடு மதகு முதல் இரண்டாவது மதகு சுத்துக்கேணி வரையில் சுமார் ஆயிரத்து இருநூறு மீட்டருக்கு ஏரியை புறனமைத்து மற்றும் ஆழப்படுத்தும் பணிக்காக ரூபாய் பதிமூன்று லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரம் ரூபாய் செலவில் அமைச்சர் நமச்சிவாயம் தலைமையில் பூமி பூஜை செய்து வைக்கப்பட்டது இதில் செயற்பொறியாளர் பாலசுப்ரமணியன் உதவி பொறியாளர் பாவாடை இளநிலை பொறியாளர் ரவிச்சந்திரன் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள் முருகன் பாஜக பிரமுகர்கள் முத்தமிழன் தமிழ்மணி களிய பெருமாள் பால்ராஜ் சுதா ஊர் பொதுமக்கள் உட்பட விழாவில் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் புதுச்சேரியில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நூற்று நாற்பத்தி நான்கு நபர்களுக்கு கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஒருவர் பலியாகி உள்ளார் புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதுச்சேரியில் நூற்று பதினைந்து நபர்களும் காரைக்காலில் பதினான்கு ஏனாமில் ஒன்று மாஹேவில் பதினான்கு நபர்கள் என மொத்தம் நூற்று நாற்பத்தி நான்கு நபர்கள் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் புதுச்சேரி மாநிலத்தில் ஒரு நபர் பலியானதை அடுத்து மாநிலத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது தற்போது இரண்டாயிரத்து நானூற்று எழுபத்து ஒன்பது நபர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் ஒரு லட்சத்து பனிரெண்டாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஐந்து நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் டீசல் விலையை குறிக்க மத்திய அரசிடம் பரிந்துரை செய்ய வேண்டும் என புதுச்சேரியில் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கோரிக்கை மனு வழங்கினர் டீசல் மற்றும் பெட்ரோல் விலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது இதனால் மக்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர் இந்நிலையில் புதுச்சேரியில் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் டீசல் விலையை குறைக்க மத்திய அரசிடம் பரிந்துரை செய்ய வலியுறுத்தி முதலமைச்சர் ரங்கசாமியிடம் சட்டசபை வளாகத்தில் கோரிக்கை மனு வழங்கினர் மேலும் செய்தியாளர்களிடம் பேசிய நிர்வாகிகள் மத்திய அரசு உடனடியாக டீசல் விலையை குறைக்க வேண்டும் இல்லை என்றால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக அகில இந்திய அளவில் ஆகஸ்ட் மாதம் முதல் தொடர் போராட்டங்களில் ஈடுபட உள்ளதாக அவர் தெரிவித்தனர் முத்தியால்பேட்டை திருவள்ளுவர் நகர் பகுதியில் நடைபெற்ற தடுப்பூசி திருவிழாவை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் குமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரியில் கொரோனா வைரஸ் பரவல் நாளுக்கு நாள் குறைந்து வருகிறது கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க மாநில அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தடுப்பூசி திருவிழா நடத்தி வருகிறது அதன்படி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திருவள்ளுவர் நகர் பகுதியில் தடுப்பூசி திருவிழா நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பங்கேற்று தடுப்பூசி முகாமை துவக்கி வைத்தார் இதில் திருவள்ளுவர் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் ஆர்வத்துடன் தடுப்பூசியினை செலுத்திக் கொண்டனர் இதேபோல் புதுச்சேரி கல்வித்துறை மூலம் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்களுக்கு சத்துணவு திட்டத்தின் மூலம் மதிய உணவு வழங்கப்படுகிறது கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க மாநில அரசு ஊரடங்கு பிறப்பித்தது இதனால் பள்ளிகள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தன பள்ளிகள் மூடப்பட்டதால் மதிய உணவு வழங்கப்படவில்லை அதற்கு பதிலாக மாணவ மாணவிகளுக்கு அவர்கள் படிக்கும் வகுப்பிற்கு ஏற்றால் போல் அரசு அரிசி மற்றும் பணத்தினை புதுச்சேரி அரசு வழங்கி வருகிறது அதன்படி முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட திருவள்ளுவர் நகர் பகுதியில் அமைந்துள்ள செபஸ்டியன் அரசு நிதி உதவி பெறும் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு பணம் மற்றும் அரிசி வழங்கும் நிகழ்ச்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு உதவிகளை வழங்கினார் இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் இணைய ஆரோக்கியம் பற்றிய சிறப்பு கருத்தரங்கம் காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் மதிப்பீடு குழு சார்பில் இணைய ஆரோக்கியம் மெய்நிகர் உண்மை தளங்களில் பாதுகாப்பாக பயணிப்பது எப்படி என்னும் தலைப்பில் இணையவழி கருத்தரங்கம் நடைபெற்றது நிகழ்ச்சியில் உலக அளவில் பெரும் தொற்றின் எதிரொலியாக இணையவழி பரிவர்த்தனைகள் மற்றும் பயன்பாடுகள் அதிகரித்துள்ள நிலையில் வலையமைப்பு குற்றங்களை கையாள்வது மற்றும் தடுப்பது சமூக வலைதளங்களில் எப்படி பாதுகாப்பது தகவல்களை பகிர்வது குறித்து ஆலோசனைகள் வழிகாட்டுதல் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நடந்த தொழில்நுட்ப அமர்வில் சென்னை டாக்டர் அம்பேத்கர் சட்டக்கல்லூரி வணிக சட்டக்கல்லூரி உதவி பேராசிரியர் மற்றும் ஆசிரிய ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ரஞ்சித் ஓமன் அப்ரஹாம் இணைய ஆரோக்கியம் குறித்து காணொலி காட்சி மூலம் எடுத்துரைத்தார் மேலும் நிகழ்ச்சியில் ஆங்கிலத் துறையில் இணை பேராசிரியர் முனைவர் சுரேஷ் நன்றி உரை வழங்கினார் இந்நிகழ்வில் ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சாந்தி தொகுத்து வழங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆங்கில உதவி பேராசிரியர் சந்திரா மற்றும் முனைவர் பரிமளா ஆகியோர் செய்திருந்தனர் மேலும் இதில் பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் பாலியல் வழக்கில் தொடர்புடைய குற்றவாளியை கடுமையாக தண்டிக்க வலியுறுத்தி மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்க நிர்வாகிகள் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து மனு அளித்தனர் புதுச்சேரியில் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட பதினேழு வயது சிறுமி பலியானதற்கு காரணமான குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும் குற்றவாளியை காப்பாற்ற முயற்சிக்கும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்யாமல் தாமதம் செய்த மேட்டுப்பாளையம் காவல் நிலைய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் சிறுமியின் தாய்க்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கோரி மனித உரிமைகள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம் சார்பில் பல்வேறு அமைப்பினர் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முட்டுக்கையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது போலீசார் அவர்களை தடுப்புகள் அமைத்து தடுத்து நிறுத்தினர் அப்போது போராட்டக்காரர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து அவர்கள் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து மனு அளித்தனர் மீண்டும் முக்கிய செய்திகள் அரசு சார்பில் இலவச வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் தவணை தொகை இந்திரா நகர் தொகுதி பயனாளிகளுக்கு வழங்கினார் முதல்வர் ரங்கசாமி புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள நடைபாதை மேம்பாலத்தை அப்புறப்படுத்த வேண்டும் சட்டமன்ற உறுப்பினர் நேரு அரசுக்கு கோரிக்கை அமைச்சராக பதவி ஏற்றார் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்ற அடிப்படை வாழ்வாதார பணிகள் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் அமைச்சர் நமச்சிவாயம் புதுச்சேரியில் வேகமாக சரிய துவங்கிய வைரஸ் தொற்று கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு நபர் மட்டுமே பலியானதால் பொதுமக்கள் நிம்மதி இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது வணக்கம் தேவம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேவம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க